ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோஸ் வேர்ல்டு. எல்லா வருஷமும் 27th மார்ச் நம்ம வேர்ல்டு தியேட்டர் டே கொண்டாடுறோம். ஸோ ஹாப்பி தியேட்டர் டே ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு நம்ம தியேட்டரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தோட முதல் தியேட்டர் ஏன்ஷியன் கிரீக்ல தான் தோன்றி இருக்கு. இந்த தியேட்டர் 5th செஞ்சுரியில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தியேட்டர் அவங்களோட கடவுளான டயனைசிஸுக்காக உருவாக்கப்பட்டது. தியேட்டருங்கிற வேர்ட் கிரீக்ல தியேட்டருங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த வேர்டோட மீனிங் சீயிங் பிளேஸ். இந்த உலகத்தோட முதல் பர்மனன்ட் தியேட்டர் ஏதன்ஸ்ங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இது கிரீஸோட கேபிட்டலா இருந்திருக்கு. இதைய 340 BC கட்டியிருக்காங்க. 16th செஞ்சுரியில ஜாப்பனீஸோட தியேட்டர் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. இதுக்கான காரணம், அவங்க பப்பட்டை வச்சு ஷோ பண்ணியிருக்காங்க, அதாவது பொம்மலாட்டத்தை வச்சு ஷோ பண்ணியிருக்காங்க. இது அவங்க புண்ட்ராக்கும் சொல்லியிருக்காங்க. 19th செஞ்சுரியில தியேட்டரை ஒரு டேஞ்சரஸான பிளேஸா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடுமுறை நாட்கள்ல தியேட்டரை தடை செஞ்சிருக்காங்க. இந்த உலகத்தோட பெரிய தியேட்டர் வாஷிங்டன்ல இருக்க கென்னடி சென்டர்ல இருக்கு. வேர்ல்டு தியேட்டர் டேயோட கான்செப்டை 1961 இன்டர்நேஷனல் தியேட்டர் இன்ஸ்டிடியூட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல தியேட்டர்ல விசில் அடிக்கிறது ஒரு பேட் லக்கா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டுங்கிற படம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான ஒலிவர் அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. இந்த படம் 11 தடவை ஒலிவியர் அவார்ட் வாங்கியிருக்கு. மேக்சிமமான தியேட்டர் சீட் ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா, ரெட் கலர் பிரைட்டான லைட் இருக்கிற இடத்துல பிரைட்டாகவும், லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல டிம்மாகவும் தெரியறங்காட்டி நம்மளால படத்தை ஃபோக்கஸ்டா பார்க்க முடியும். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இதுவே பர்பிள் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் சீட் இருந்துச்சுன்னா, லைட் இல்லாத இடத்துல அது ரொம்ப பிரைட்டா தெரியும். அதனால நம்மளால படத்தை ஃபோக்கஸ்டா பார்க்க முடியாது. நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செகண்ட் ஃபிலிம் சர்டிபிகேட் அப்பியர் ஆகும். இந்த ஃபிலிம் சர்டிபிகேட் எதுக்குன்னா, இந்த படம் எந்த ஏஜ் கேட்டகிரி மக்களால பார்க்கலாம்னு சொல்றது. இதுல 3 டிவிஷன்ஸ் இருக்கு. யூ, யூஏ, ஏ. யூனா அன்ரெஸ்ட்ரிக்டட், அதாவது எந்த ஏஜ் கேட்டகரியும் இந்த படத்தை பார்க்கலாம். யூஏனா குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏனா இது ஒரு அடல்ட் ஃபிலிம், இத 18 வயசுக்கு மேலதான் பார்க்கணும். தியேட்டரோட ஸ்கிரீன்ல குட்டி குட்டி டாட்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னா, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ சவுண்ட் அது வழியே ட்ராவல் ஆகும். இதுவே ஒரு பிளெயின் ஸ்கிரீனாக இருந்துச்சுன்னா அது கிளியருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. நம்ம தியேட்டரில் மற்றவங்க கூட பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல் இருக்காமா? நம்ம தியேட்டருக்குள்ள ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மற்றவங்களோட கவனத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டர் 1905 ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தியேட்டரோட பேரு நிக்கிலோடியன் வச்சிருக்காங்க. இந்த தியேட்டர் பென்சில்வேனியால இருக்கு. இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் 3D மூவி 1922 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட பேரு பவர் ஆஃப் லவ். இந்த உலகத்துல ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட் இருக்க 5 படங்களை பத்தி பார்க்கலாம். 5வது இடத்துல அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இருக்கு. இது 2018 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் 2.048 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4th பிளேஸ்ல இருக்கிறது த ஸ்டார் வார்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ஏக்கன்ஸ். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி 2.07 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 3rd பிளேஸ்ல இருக்கிறது டைட்டானிக். இது 1997 ரிலீஸ் ஆன படம். இது சுமார் 2.19 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு.
செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது அவெஞ்சர்ஸ் த எண்ட் கேம். இது 2019ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் 2.798 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அவத்தார். இது 2009ல வெளியான ஒரு படம். இது 2.85 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் தியேட்டர் சாப்ளின் சினிமா. இதைய 1907ல கட்டியிருக்காங்க. இந்த தியேட்டர் கொல்கட்டால லொக்கேட் ஆயிருக்கு. வெரைட்டி ஆளுங்கிற ஒரு சினிமா தியேட்டர் தான் தமிழ்நாட்டோட முதல் சினிமா தியேட்டர். இது 1914ல கோயம்புத்தூர்ல கட்டப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியேட்டரை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இளங்கோ சிவா.